வணக்கம், வெல்கம் பேக் டு சிகரம் தொடுவோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்ட்ரோல் வால். கண்ட்ரோல் வாலுடைய இன்ட்ரியூ இம்பார்ட்டன்ட் இன்ட்ரியூ கொஷின்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர்ஸை டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ கண்ட்ரோல் வால் இன்ட்ரியூ கொஷின்ஸ் இன்ட்ரூவில் கேட்கக்கூடிய முக்கியமான 18 கொஸ்டின்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஏதாவது விடுபட்டிருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மெயின் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். அதில் சப் கொஸ்டின் சொல்லக்கூடிய துணை கேள்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா அது 100க்கு மேலே போகலாம். உதாரணத்துக்கு ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால்வில் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஃபில்டர், ரெகுலேட்டர், ஐபி கன்வெர்ட்டர், பொசிஷனர், பூஸ்டர் ரிலே, லாக்அப் ரிலே, பொசிஷன் டிரான்ஸ்மிட்டர், ஃபீட்பேக், ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். ஸோ இது போல் கண்ட்ரோல் வால்வில் ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா லாக்அப் ரிலே எதுக்கு யூஸ் ஆகுது, பர்பஸ் ஆஃப் பொசிஷனர். ஸோ இது போல் க்வெஸ்சன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால்விலே இதோடைய துணை கேள்வியிலே பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே போகும். ஸோ நம்ம இதை இன்டெப்த்தாக பார்க்கும்போது தான் அதனுடைய சப் கொஸ்டின்ஸும் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த இதை டாப்பிக்கில் நம்ம மெயின் கொஸ்டின்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொஸ்டின்ஸ் மட்டும்தான், கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டாப்பிக்காக அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு சில இதுக்கு மட்டும் இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கண்ட்ரோல் வால் அண்ட் இஸ் பர்பஸ். செகண்ட் ஒன், பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். தேர்ட் ஒன், ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வாலுக்கும் ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வாலுக்கும் பிகினர்ஸ்க்கு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால்னா தெர் ஆர் 3 மெயின் பார்ட்ஸ், ஆக்சுவேட்டர், போனட், பாடி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்லணும். ஆக்சுவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேசிங், லோவர் கேசிங், ஆக்சுவேட்டர் ஸ்டெம், டயஃப்ராம், ஸ்ப்ரிங். ஸோ இப்படி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால் அப்படின்னா அதை சார்ந்து உள்ள பாகங்கள் சொல்லலாம். அதை சார்ந்து உள்ள பாகங்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால் சொல்லக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தா போல் ஃபில்டர், ரெகுலேட்டர், ஐபி கன்வெர்ட்டர், பொசிஷனர், எஸ்ஓவி, பொசிஷன் டிரான்ஸ்மிட்டர், ஃபீட்பேக் சுவிட்ச் லைக் ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் ஆர் லிமிட் சுவிட்ச் வாட் எவர். ஸோ இப்படி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். ஃபோர்த் ஒன், டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் டைப், பாடி டைப்னு இருக்குது. ஆக்சுவேட்டர் டைப்பில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஆப்ரேட்டட், டயஃப்ராம் ஆப்ரேட்டட், எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட். ஸோ இப்படி சொல்கிறது வந்து ஆக்சுவேட்டர் டைப்பு. பால் டைப்பில் பார்த்தீங்கன்னா குளோப் வால், பால் வால், பட்டர்ஃப்ளை வால், பிஞ்ச் வால், எக்ஸட்ரா. ஸோ இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பால் டைப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன், ரோட்டரி மோஷன் சொல்லிட்டு ரெண்டு டைப்பும் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரிஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால். கேரக்டர் ஆஃப் கண்ட்ரோல் வாலில் லீனியர், ஈக்குவல் பர்சன்டேஜ், குயிக் ஓப்பனிங். ஸோ இப்படி டைப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அப்கமிங் விடுதலில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் ஒன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால்னாலும் சிவி ஆஃப் கண்ட்ரோல் வால்னாலும் கெப்பாசிட்டி ஆஃப் கண்ட்ரோல் வால் இந்த மூணு கொஸ்டினுமே சேம் தான், எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கோஎஃபிஷியன்ட் கண்ட்ரோல் வாலுக்கு டெஃபினேஷன் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால் சிவி இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி டிவைடட் பை டெல்டா பி. கியூன்றது ஃப்ளோ ரேட்டு, டிபின்றது ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த வால், ஜின்றது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேங்களா, ஸோ இதை டீட்டெயிலாக ஃபர்தராக பார்ப்போம். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா கேவிடேஷன் ஆஃப் கண்ட்ரோல் வால். கேவிடேஷன் ஆஃப் கண்ட்ரோல் வால் நமக்கு ஃப்ளக்கும் சீட்டும் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவிடேஷன் அக்கர் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து டேமேஜஸ் நடக்கும். எயித் ஒன், ஃபைல் ஆக்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். எஃப்ஓ, எஃப்சி அண்ட் எஃப்என், விச் மீன்ஸ் ஃபைல் ஓப்பன், ஃபைல் க்ளோஸ் அண்ட் ஃபைல் லாக். நைன்த் ஒன், ஹிஸ்டரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால். இந்த ப்ராப்ளம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா டியூ டு ஸ்லக் ஆர் ஃப்ரிக்ஷனால் வரும். அதாவது கண்ட்ரோலர் அவுட்புட்டுக்கும் வால் ஓப்பனிங்க்கும் மேட்ச் ஆகாமல் இருக்கும். டென்த் ஒன், வாட் யூ மீன் பை கண்ட்ரோல் வால் பென்செட். கண்ட்ரோல் வால் பென்செட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லெவன்த் ஒன், வாட் யூ மீன் பை கண்ட்ரோல் வால் சீட் அண்ட் ஷெல் டெஸ்ட் அண்ட் ப்ரொசீஜர். கண்ட்ரோல் வால்னுடைய சீட் டெஸ்ட்னாலும் லீக் டெஸ்ட்னாலும் சேம். அதே போல் கண்ட்ரோல் வால் ஷெல் டெஸ்ட்னாலும் பாடி டெஸ்ட்னாலும் சேம். சரிங்களா, கண்ட்ரோல் வால் சீட் டெஸ்ட் அதாவது லீக் டெஸ்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டில் பண்ணுவோம் அப்படின்னா அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் எஃப்சிஐ 70-2. எஃப்சிஐன்றது ஃப்ளோ கண்ட்ரோல் இன்ஸ்டியூட்,
70-2. So அதனுடைய அண்டர்ல வர கிளாஸ் 1 டு கிளாஸ் 6. So இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வால் லீக் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? சோ இதுக்குன்னு ஒரு அலோவபிள் லீக் இருக்கு. சோ அந்த லீக்ல வந்து ஓகே ஆச்சு அப்படினா தான் இந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆகும். அதே போல கண்ட்ரோல் வால் ஷெல் ஆர் பாய் டெஸ்ட் எந்த சேனல்ல பண்ணுவோம் அப்படின்னா அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ISA-75.19.1. ஸோ இந்த சேனலில் தான் வந்து ஷெல் டெஸ்ட் வந்து கேரி பண்ணுவோம். 12th one, வாட் இஸ் மீன் பை கண்ட்ரோல் வால் லேப்பிங்? நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ப்ளக்கும் சீட்டும் டேமேஜ் ஆகும்போது நமக்கு அதிகமான லீக் வரும். ஸோ இந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம லேப்பிங் பண்ணோம். ஸோ அப்போ தான் இந்த லீக் டெஸ்ட்லேயும் அது பாஸ் ஆகும். 13. வாட் இஸ் அண்டிகா கண்ட்ரோல் வால் அண்ட் ஹவ் வில் யூ ட்ரபுள் ஷூட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு நம்ம செப்பரேட் வீடியோவை போடலாம். பால் வண்டிக்கான ரீசன் ஃபீல்டு சைட்லேருந்து இருக்கலாம், சிஸ்டம் சைட்லேருந்து இருக்கலாம். ஃபீல்டு சைட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எலிமெண்ட் டிரான்ஸ்மிட்டரில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இம்பல்ஸ் சோக்காக இருக்கலாம், இல்லை கண்ட்ரோல் வால்னுடைய ஏர் சப்ளை ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கண்ட்ரோல் ஆக்சசரிஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம். சிஸ்டம் சைடில் பார்த்தீங்கன்னா டியூனிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், எதுவெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரபுள் ஷூட் எப்படி பண்ணுன்றது தான், எவ்வளோ சீக்கிரம் பண்ணுன்றது தான் நம்ம ஸ்கில்லே இருக்குது. 14. வாட் ஆர் த ஆப்ரேட்டிங் சோர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால்? கண்ட்ரோல் வால்டிய ஆப்ரேட்டிங் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் மீ நியூமேட்டிக் ஆர் ஹைட்ராலிக் ஆர் எலக்ட்ரிக். 15. வாட் யூ மீன் பை டைரக்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆக்டிங் ஆஃப் கண்ட்ரோல் வால்? ஸோ டைரக்ட் ஆக்டிங் கண்ட்ரோல் வால்னா என்ன, ரிவர்ஸ் ஆக்டிங் கண்ட்ரோல் வால்னா என்ன அப்படின்றதான் இந்த கொஸ்டின். 16. பார்த்தீங்கன்னா ஹவு டு சேஞ்ச் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆக்சுவேட்டர் இ பொசிஷனர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ். கன்ஸ்ட்ரக்ஷனில் கேட்க வேண்டிய கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கண்ட்ரோல் வால்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம் ஆஃப் த கண்ட்ரோல் வால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அந்த பொசிஷனர் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். 17. பார்த்தீங்கன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரிம் ஆஃப் கண்ட்ரோல் வால்? ஸோ ஃபைனலாக 18. இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் கண்ட்ரோல் வால் ஆக்ஷன் ஃப்ரம் ஃபெயில் ஓப்பன் டு ஃபெயில் க்ளோஸ் அண்ட் வைஸ் வெர்சா, விச் மீன்ஸ் ஃபெயில் க்ளோஸ் டு ஃபெயில் ஓப்பன். ஸோ கண்ட்ரோல் வால்வில் ஃபெயில் ஓப்பன் இருக்குது, அதை ஃபெயில் க்ளோஸாக மாற்ற முடியுமா? அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயில் க்ளோஸ்லேருந்து ஃபெயில் ஓப்பனாக மாற்ற முடியுமான்றது தான் இந்த கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். Okay friends, hope you like this video. If you like this video, subscribe and share to your friends so that they can also gain the knowledge. Until I'll come back with the next awesome video, this is Bye from Kannan.